வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டுக்கெலாம் டைல்ஸ் போட்டும்போது ஸ்பேசர் வச்சு போட வேணாம். ஸ்பேசர் வச்சு நீங்கள் போட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட தான் வந்துட்டு டெய்லி வந்துட்டு நீங்கள் மாஃபிங் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரெண்டு கேப் அந்த ஸ்பேசர் வச்சு எடுத்த ரெண்டு டைல்ஸுக்கு இடையில கேப் இருக்குல்லையே, அதில் வந்து அழுக்கு படியாது. இல்லை இந்த மாதிரி அழுக்கு படிஞ்சுக்கிட்டு அசிங்கமாக இருக்கும் வீடு, அசிங்கமாக இருக்கும். நம்ம வீட்டுக்கெலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேப்பர் ஜாயிண்ட், அதாவது ரெண்டு டைல்ஸ் கேப் இல்லாத மாதிரி ஒட்டணும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடு பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, ஹாஸ்பிட்டலு, இந்த மாதிரி இடத்துக்கு இது போட்டாங்கன்னா அவங்க வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா மாஃபி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கும்போது அழுக்கு படியாது அவங்களுக்கு, அவங்களுக்கு செட்டாகவே நம்ம வீடுகளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போட வேணாம். அது மாதிரி ஒன்றும் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு லேபர் கண்ட்ரோல் பண்ணி வீட்டில் டைல்ஸ் ஓட்டும்போது டைல்ஸு வந்துட்டு அப்படியே அங்கேருந்து ஒட்டிட்டு அப்படியே வீட்டுக்கு வீட்டு வெளியே போய் சொல்லுங்கள். சில பேர் வந்து ஹாலில் போட்டுட்டு அப்புறம் ரூமில் போடுவாங்க. அப்போ ஹாலில் ரூமில் போடும்போது ஹாலிலிருந்து மிதித்து ரூமுக்கு போகும்போது அந்த டைல்ஸும் உங்களுக்கு ஒட்டின டைல்ஸும் சரியாக இது ஆகாமல் ஹாலோ சொந்த வரும். நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் டைல்ஸ் மிஷினை ஒட்ட விடாதீங்க. ரூமில் போடணும், ரூமில் போட்டு அப்படியே அப்படியே கிச்சனு அப்படியே ஹாலு அப்படியே போட்டு அப்படியே வெளியே போய் சொல்லிடுங்க. ஹாலில் முதல்ல பெரிய இடம் அதை போட்டு அதில் மிதித்து மிதித்து போய் ரூமில் போய் போடுவாங்க. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், வேடு வந்தாகவும் ஆயிரும், அந்த மலையில் மிதிக்கும்போது ரொம்ப உணவு தூக்கிடும். இந்த மாதிரி வந்துட்டு பேப்பர் ஜாயிண்ட், அதாவது கேப்பெல்லாம் மாதிரி இந்த மாதிரி டைல்ஸ் விட்டுங்க. அந்த மாதிரி விட்டினீங்கன்னா அந்த நமக்கு அழுக்கு படியாது, நமக்கு வந்துட்டு பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவு வைக்க சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.